மக்களே, எல்லாருக்கும் ஒரு மதிய வணக்கம். என்னப்பா இன்னைக்கு ஒரு வீடியோட வந்துட்டா? என்ன வீடியோப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை மக்களே. நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நேற்று லைவ்ல ஒரு கொஸ்டின் கேட்டேன், சரியா? அதில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். ஒரு கொஸ்டின் கேட்டேன், அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், அதுக்கு என்ன மாதிரி ஏதாவது திருப்பி இன்னும் அதில் மேபி நிறைய பேர் லைவ் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, மேபி கண்டென்ட் வீடியோனால நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவில் கேட்டோம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்றக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ ஏதோ தேவைப்படுது, சரியா? இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண எனக்கு வேணும் சார், நான் யூஸ் பண்ணணும் சார் அப்படின்னா ராயல் பாஸ் இருக்குது. நீங்கள் வேணா ராயல் பாஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் சிடபிள்யூஜில் எதனாலும், சரியா? சிடபிள்யூஜி ஆப்புக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ, சரியா, எல்லாமே நீங்கள் எக்ஸாம்லேருந்து வீடியோ கோர்ஸ்லேருந்து பிடிஎஃப்ஸ்லேருந்து எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ராயல் பாஸ் வேணால் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வீடியோ கோர்ஸ் மட்டும் போதும், பிடிஎஃப் மட்டும் போதும், இல்லை டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போதும், இல்லை எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே, சரியா? சரி, ரைட்டு. இது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ மேட்ருக்கு போகும். என்ன கொஷின் கேட்டேன் நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர் கண்டென்ட்டு போதுமானதாக இருக்கா, இல்லை கண்டென்ட்டு சரியில்லையா, இல்லை கண்டென்ட்டு பத்தலையா, இல்லை கண்டென்ட்டில் எதுவும் குறை இருக்கா, குற்றம் எதுவும் இருக்கா, இல்லை நான் எதுவும் கரெக்டாக சொல்லலையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டுருந்தேன். சரியா, நான் எதுவும் கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நிறைய பேர் அப்போ லைவ்ல சாட்ல சொன்னீங்க, இல்லை சார் கரெக்டாக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு ரெண்டு மூணு பேர் தனியாக மெசேஜ்லையும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நிறைய பேர் சொன்னாங்க, சார் இந்த மாதிரி சார் இப்படி இருக்கும் சார் இப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது என்னென்ன டவுட்லாம் உங்களுக்கு இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில், வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது, நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான கேட்கறதுக்கான ஒரு சஜஷன் வீடியோ தான் மக்கள் இது, சரியா? இதுதான் மேட்ரு. எதுக்கு இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுதான் வந்து நான் இப்போ ஒரு இதாக பண்ணிகிட்ருக்கேன், சரியா? இப்போ கரண்ட் அஃபேர் கண்டென்ட் எடுக்கிறது, கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வீடியோ கொண்டு வந்து சேர்க்கறதுலேருந்து பிடிஎஃப் கொண்டு வந்து சேர்க்கிற வரையும் கடைசி பிடிஎஃப் கொடுக்குற வரையும் எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சரியா? ஸோ என்னோடய ஒர்க்கில் என் ஒர்க் யாருக்கு யூஸ் ஆகுது அவங்ககிட்ட தான் வந்து என் ஒர்க் அவங்களுக்கு கரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இல்லை என் ஒர்க்னால அவங்களுக்கு எதுவும் பாதிப்படைஞ்சிருக்காங்களா, இல்லை என் ஒர்க் எதுவும் பத்தலையா அப்படின்றத நான் அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் யார்கிட்ட கேட்கணும், உங்கள்கிட்ட தான் கேட்கணும். அதனால தான் மக்களை கேட்குறேன். ஏன் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன அதாவது என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதாவது இது வந்து என்னை வச்சு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் பொருந்தும், அதுக்காக சொல்கிறேன், சரியா? என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் இந்த இடத்துல இருந்து நான் என்னை டெவலப் பண்ணி கொண்டு போகணும், சார் நான் இன்னும் இங்கனக்குள்ளேயே இருக்கேனே, ஐயோ நான் இன்னும் இந்த இடத்துல இருக்கேனே, நான் டெவலப்பே ஆகலையே, நான் இங்கேருந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகிறது அப்படின்றத நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய ஃப்ளாபேக்ஸ் என்னென்ன, சரியா? என்னோடய பிரச்சனைகள் என்னென்ன, என்னோடய தப்புக்கள் என்னென்ன, என்னோடய டிஃபெக்ட் என்னென்ன, என்னோடய டிஃபிகல்ட்டி என்னென்ன அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போவேன், சரியா? நம்ம நிறையா பேர் பார்த்துருக்கோம்ல, அதாவது ஒரு விஷயம் இருக்கும், சார் நான் என்னென்னமோ பண்ணுறேன் சார், என்ன எல்லாமே பண்ணுறேன் சார், எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் சார், ஆனால் நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல சார், நான் என்ன தப்பு பண்ணுறேனே எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது, நான் எங்கே லேக் விடுறேன், என்ன தப்பு பண்ணுறேன், அது புரியாமலாம் இருக்காது மக்களே, கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும், சரியா? நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இப்போது நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் இந்த இதில் தப்பு பண்ணுறேன், நான் இந்த இதை ரெகுலராக படிக்கலை, நான் இந்த இடத்துல கன்சிஸ்டன்ட்லி ஃபாலோ பண்ணல, நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணல, நான் ஒரு மார்க் எடுக்கிறேன்னா அதை கரெக்டாக நான் சால்வ் பண்ணி ஃபுல்லாக முடிக்கலை, நான் அந்த இடத்துல விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தப்பு பண்ணிகிட்டே இருப்போம், சரியா? அந்த தப்பெல்லாம் தேத்திட்டே இருக்கணும். எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு கோட் இருக்குது, அது இங்கிலீஷில் இருக்கும், நான் தமிழ்லேயே சொல்கிறேன். அது என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு விஷயம் பண்ணுற, உனக்கு ஒரு கோல் இருக்குது, அதுக்கான ஒரு விஷயம் நீ பண்ணுற, சரியா? அதை நீ பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாளில் தப்பாகுது, சரியா? பரவாயில்ல, திரும்பி பண்ணுற, திரும்பியும் தப்பாகுது, திரும்பி பண்ண இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க அது ஒரு நூறு தடவை நூறு தடவைக்கு மேலே பண்ணிட்டீங்க, நூறு தடவையுமே தப்பாயிருச்சு, சரியா? இப்போ நூறு தடவையும் தப்பாயிருச்சுன்னு நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கணுமா, இல்லை நூறு தடவை தப்பு பண்ணியிருக்கோம் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு பாசிட்டிவாக யோசிக்கணுமா? நார்மலாக ஜென்ரல் ஆடியன்ஸாக, அதாவது ஜென்ரலாக ஒருத்தவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இத்தனை தடவை ட்ரை பண்ணிட்டோம் நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது, நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியல. அதாவது மக்களே ஒரு விஷயம், இதில் நான் அந்த கோட் சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூறு தடவை தப்பு பண்ணுறேன்னா ஒரு தப்பை நீ திருப்பி பண்ணியிருக்கவே கூடாது, சரியா? ஒரு விஷயத்தை இப்போ நீ பண்ணுறதுக்கு நூறு தப்பு பண்ணலாம், சரியா? ஒரு விஷயத்தை நீ அச்சீவ் பண்ணுறதுக்கோ இல்லை உன்னோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கோ இல்லை நீ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கோ நூறு தப்பு, நூறு தப்புலாம் மினிமம், மேபியா நூறு தப்போ ஆயிரம் தப்போ அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் நூறு தடவை ஆயிரம் தடவை தப்பு பண்ணலாம், ஆனால் பண்ண தப்பை திருப்பி பண்ணக்கூடாது, அதுதான் அதோட கண்டிஷன், சரியா? நீங்கள் பண்ண தப்பை மட்டும் திருப்பி பண்ணாமல் இருங்க. சரி, நூறு வித்தியாசமாக இருக்க போயிட்டு போதே தப்பு, சரியா? நூறு தப்பாக இருந்துட்டு போகுது, இரநூறு தப்பா, ஆயிரம் தப்பாக கூட இருந்துட்டு போகுது, சரியா? அந்த தப்பை நீங்கள் ஒரு தடவை அந்த தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா அதை திருத்திக்கணும், திருப்பி அந்த அதே தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. ஒரே தப்பை நூறு தடவை பண்ணுறது தப்பு மக்களே, சரியா?
நூறு தப்பு நீங்கள் ஒவ்வொரு தடவை பண்ணலாம், அந்த நூறு தப்பு நீங்கள் பண்ணிட்டீங்க மேபி பாசிபிலிட்டி அவ்வளோதான். ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நீங்கள் இதுலேருந்து 1000 தடவை தான் தப்பு பண்ண, 1000 விஷயம் ஆங்கிள் தான் தப்பு பண்ணவே முடியும் அந்த விஷயத்தில். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு அது தப்பாகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ நீங்கள் ஒரே ஆங்கிளையே திருப்பி 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 தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லலாம்னா எப்படி சொல்கிறது, இப்போ இந்த 3 மாதம் படிச்சிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஓகே, இந்த 3 மாதம் நிறைய பேர் இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் எக்ஸாம் வரட்டும், நம்ம ஆல்ரெடி இது பேசிக்ஸ்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் ஒட்டி வந்து ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், நம்ம அப்போ இது பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த ஐடியாலஜி இருந்திருக்கும் மக்களே. எனக்கும் இருந்திருக்கு சரியா, இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கும் அந்த ஐடியாலஜி இருந்துச்சு, சரி எக்ஸாம் அப்போ பார்த்துக்குருவோம் நம்மளுக்கு. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அசட்டுத்தனமாக ஒன்று இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்கும், அவ்வளோ ஒர்க் இருக்கும், வீட்டில் ப்ரெஷர் இருக்கும், மேபி இந்த பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் அவங்களாம் மேபி அந்த இந்த இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, வீட்லேயே நிறையா ஒர்க் இருக்கும், நிறையா வேலை பார்க்கணும், நிறையா செய்யணும், வீட்டை பார்த்துக்கணும், வெளியே போகணும், பசங்களாக இருந்தாங்கன்னா டக்குன்னு வேலைக்கு போகணும், வீட்டை பார்க்கணும், அதே டைம் படிக்கவும் செய்யணும், எல்லாமே செய்யணும். ஸோ அவங்களுக்கு அந்த டைம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு படிக்க முடியாமல் இருப்பாங்க, ஸோ அந்த கண்டினியூட்டியாக மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த இடத்துல லேக் விட்டுருப்பாங்க. ஸோ வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணுற தப்பு என்ன, நம்ம இந்த வேலைலாம் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிற வேலையை விட்டுட்டோம் கரெக்டாக. இதுதான் மக்களே இப்படி வந்து சின்ன ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயமா இருக்கும் சரியா, அந்த நம்ம பண்ணுற விஷயம் வந்து நம்ம விட்டுருக்கோம் அப்படின்றது வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், அதாவது நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஆனால் அதனால தான் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்றத வந்து நம்ம மனசு புரிஞ்சுக்கிறவே செய்ய. ஸோ அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த இடத்த வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாகிடும் மக்கள். எல்லாமே எது பண்ணாலும் தப்பாக இருக்குது சார், எது பண்ணாலும் தப்பாக இருக்குது சார் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த விஷயம் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அந்த தப்பை திருத்திக்கிட்டீங்க, அடுத்த தடவை அந்த தப்பு பண்ணாமல் இருங்க, ஸோ அந்த தப்பு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒன்று பண்ணுவீங்க, அப்போ அந்த தப்பு அடுத்து பண்ணாமல் இருப்பீங்க, ஸோ அந்த தப்பும் போயிடும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ராங் ஐட்டம்ஸு, ராங் டிசிஷன்ஸு, ராங் மெத்தடாலஜி எல்லாமே உங்களை விட்டு போயிட்டே இருக்கும், நீங்கள் அதை திருத்திக்க திருத்திக்க அது உங்கள்கிட்ட இருந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தப்பு பண்ணுறதுக்கான ஒரு சூழலே இருக்காது, தப்பு பண்ணுறதுக்கான ஒரு விஷயமே இருக்காது. மேபி நான் சொல்கிறது வந்து தப்பு மீன்ஸ் ஒரு மிஸ்டேக், தப்புனா ஒரு மிஸ்டேக் பண்ணுறது சரியா, அந்த மிஸ்டேக் வந்து உங்களை விட்டு எல்லா மிஸ்டேக்கும் போயிடும். ஸோ வந்து நீங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன்லையோ, உங்களோட படிப்புலையோ, உங்களோட வேலையிலையோ, உங்களோட லைஃப் அச்சீவ்மெண்ட்லையோ, டார்கெட்லையோ, எதுலனாலும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கிடையாது மக்கள். இந்த விஷயத்தை நீங்கள் எதோட வேணால் சேர்த்து வச்சுக்கலாம், உங்களோட லைஃப் வச்சுக்கலாம், உங்களோட எக்ஸாம்ஸ் வச்சுக்கலாம், இல்லை உங்களோட அடுத்த வரப்போகிற ஜேர்னியை வச்சுக்கலாம், ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், எதாக இருந்தாலும் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தப்பு பண்ணுறது இப்படி தான் இருக்கும் சரியா. மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா 100 மிஸ்டேக் பண்ணுவேன், 1000 மிஸ்டேக் பண்ணுவேன், நான் தானே பண்ணேன் இருந்து போகுது, ஆனால் 1000 தடவையுமே நான் வேறு வேறு மிஸ்டேக் தான் பண்ணேன், ஒரே மிஸ்டேக்கை நான் திருப்பி பண்ணலை அப்படின்றதான் மக்களை மேட்டர் சரியா. அதற்காக தான் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், கண்டென்ட் எடுக்கிறதுலையோ, இல்லை வீடியோ கொடுக்குறதுலையோ, இல்லை வேறு எதுவும் பிரச்சனை, நீங்கள் எடுக்கிறது எங்களுக்கு புரியலை சார், நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகலை சார் அப்படின்றதெல்லாம் வந்து மேபி உங்களுக்கு தோணுச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை தனியாக மெசேஜில் சொல்கிறதுனாலும் என்னோடய இன்ஸ்டா ஐடி எல்லாருக்கும் தெரியும், DAV_3073 அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாவில் சொல்லணும்னா இன்ஸ்டாவில் சொல்லுங்கள், அப்படி இல்லை உங்களுக்கு கமெண்ட்லேயே கீழே சொல்லணும், ஒரு பிரச்சனையுமே இல்லை எனக்கு, அதனால் ஒரு தப்புமே நான் இது பண்ண போகிறதே இல்லை, நான் எனக்கு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சஜஷனாக நான் எடுத்துக்க போகிறேன், அதை நான் கிளியர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதர் மாதிரி தான் மக்களே நீங்களும் இருக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை திருப்பி நீங்கள் பண்ணவே கூடாது சரியா. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவா சார், இதுக்கெல்லாம் ஏன் சார் வீடியோ மேக் பண்ணுறீங்க, இது வந்து நான் வந்து என்னையை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கணும், என்னையை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றக்காக மட்டும் இல்லை மக்களே, இதே மாதிரி நீங்களும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. மேபி இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுறோம், இந்த ஐடியாவை நம்ம கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறோம், இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து உங்களை கோலை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு கொஞ்சம் ஈஸியான வேவாக இருக்குமே அப்படின்றக்கா மேபி உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க சரியா. சார் நான் இந்த வேலை பார்க்குறேன் சார், அந்த வேலை பார்க்குறேன் சார், இவ்வளோ ஒர்க் இருக்குது சார், நான் எப்படி சார் படிக்க முடியும், எப்படி சார் பண்ண முடியும், புரியுது நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி, நம்ம வேலை பார்க்கணும் வைக்கணும், அதே டைம் நம்ம படிக்கவும் செய்யணும் இல்லை சரியா. நீங்கள் வேலை பார்க்குறதுக்காக படிப்பை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க, படிக்கிறதுக்காக உங்களோட ரெஸ்ட் டைமை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமே, தப்பு இல்லையே சரியா. படிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு டைம் ஷெடியூல் பண்ணி ஒதுக்கலாமே. மேக்ஸிமம் எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க தான் மக்களே, நான் இல்லைன்னு சொல்லலை, வேலைக்கு போகிறவங்களாம் படிச்சுட்டு இருக்கீங்க, அவங்களுக்குலாம் வந்து ஒரு வேறு லெவல் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து வேலையும் பார்த்து, வீட்டையும் பார்த்து, அவங்களையும் பார்த்து, அதோடு சேர்த்து படிக்கணும்னு வரவங்களோட கனவையும் துரத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து வேறு லெவல். ஏன்னு சொன்னால் இவ்வளோ பண்ணணும், இது இருந்தாலும் நம்ம இவ்வளோ எல்லாரையும் பண்ணணும், எல்லாத்தையும் பார்க்கணும், இருந்தாலும் நம்ம கனவை நம்ம தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு தேடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணாங்க, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடைஞ்சிருவீங்க சரியா.
இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது சொல்லணும், என் சஜஷன் சொல்லணும், என் கண்டென்ட் இப்படி இருக்குது, நான் இப்படி பண்ணணும், இப்படி வைக்கணும் அப்படின்றத ஏதாவது சொன்னீங்க, இல்லை வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், எதுனாலும் சொல்லுங்கள். சரியா, நான் மாற்றிக்கிறேன். ஸோ வந்து இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தப்புலாம் பண்ணுறத இது நினச்சிக்காதீங்க. உங்கள் மிஸ்டேக்கை வந்து திருத்திக்கோங்க, திருப்பி அந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாதீங்க. சரியா, ஒரு மிஸ்டேக்கை ஒரு தடவை பண்ணலாம், மிஸ்டேக்ன்றது ஒரு தடவை பண்ணால் அது மிஸ்டேக், திரும்பி திரும்பி பண்ணால் அதுக்கு பேர் மிஸ்டேக் கிடையாது. ஒரே விஷயத்தை வந்து ஒரே தப்பை திரும்பி திரும்பி பண்ணால் அது வந்து மிஸ்டேக்கில் இருக்காது, அது வந்து உங்களோட ஒரு அசட்டுத்தனமாக மாறிடும். சரியா, அதற்காக தான் சொல்கிறது. மிஸ்டேக் ஒரு தடவை பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணக்கூடாது, அதுதான் விஷயம். ஓகே அவங்களே, ஓகே இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றக்காக தான் வந்தேன். ஸோ இதனாலும் சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். ஓகே மக்களே, எதுவும் தப்பாயிருச்சு, விட்டுட்டோமே, போயிருச்சு, நம்ம டிமோட்டிவேட் ஆகிறோம். சரியா, அதாவது மோட்டிவேஷன் சார், மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்னா, மோட்டிவேஷன் வந்து எதில் வேணால் இருக்கலாம் மக்களே. மோட்டிவேஷன்றது வந்து உங்களை வந்து எதில் வேணால் நீங்கள் வந்து மோட்டிவேட் ஆகலாம். ஓகேவா, அதாவது எப்படி சொல்கிறேன், எனக்கெல்லாம் மோட்டிவேஷன் எது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் எதை பார்த்து மோட்டிவேட் ஆவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்படி சொல்கிறீங்கல்ல, சார் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கேட்டால் தான் மோட்டிவேட் ஆவேன் நான், எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு யாராவது என்னை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும், நீ படிப்பன்னு சொல்லிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நான் மோட்டிவேட் ஆவேன், ஸோ எனக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. நான் எப்படி மோட்டிவேட் ஆவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன். என்னை சுற்றி இருக்காங்களே, என்னை சுற்றி இருக்கவங்ககிட்ட அவங்ககிட்ட அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பேன். சரியா, அவங்ககிட்ட என்னென்ன உங்களுக்கு என்ன ஏதாவது சும்மா ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க, ஃபேமிலி சர்க்கிள் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க, அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். சரியா, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பேன், கேட்குறப்போ தான் தோணும், சரி நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஸோ வந்து நம்ம அதை எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கக்கூடாது, நம்மளுக்கு இருக்க பிரச்சனையை நம்மளோட எக்ஸ்கியூஸாக வச்சுக்கக்கூடாது. இல்லை நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை இல்லைப்பா, சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, ஸோ அந்த பிரச்சனையை நம்ம எப்படி தாண்டணும், முடிஞ்சால் நம்ம தாண்டணும், இல்லை அவங்களோட பிரச்சனைக்கு உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சால் சொல்யூஷன், அட்வைஸ் கொடுக்காதீங்க மக்களே யாருக்கும், சொல்யூஷன் இருந்தால் கொடுங்க. சரியா, சொல்யூஷன் இருந்தால் இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறதுமே அட்வைஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. சரியா, ஒரு சஜஷன் சொல்கிறது வேறு, அட்வைஸ் கொடுக்குறது வேறு. இதை நீங்கள் பண்ணுங்கள், இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணினா நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது அட்வைஸ். இப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள், உங்களோட ஐடியாலஜிக்கும் உங்களோட மெத்தட்ஸ்க்கும் இது ஒத்துப்போகுதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சஜஷன் தான் மக்களை யாருமே கொடுக்கணும். இல்லை யாருக்குமே யாருமே அட்வைஸ் கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மோட்டிவேஷன் கொடுக்குறது, அட்வைஸ் கொடுக்குறதெல்லாம் ஓகே, அட்வைஸ் கொடுக்குற மோட்டிவேஷன் கொடுக்குற பிரச்சனை இல்லை, அட்வைஸ் கொடுக்குறலாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு சஜஷன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி மோட்டிவேட் நாளாக எனக்கு இப்படி தான் மோட்டிவேட் ஆகும், இந்த மாதிரி மோட்டிவேட் ஆவேன், அதே மாதிரி ஏதாவது ரொம்ப சோகமான படம் இருக்கும், மேபி நிறைய பேருக்கு ஒரு மாசான ஒரு படம் பார்த்தா தான் மோட்டிவேட் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு சோகமான படங்கள் பார்த்தா மோட்டிவேட் ஆவேன் நான். சரியா, அதாவது ஒரு சோகமான படம் இருக்கும், அந்த படம்ன்றது வந்து மேக்ஸிமம் கடைசியில் வந்து நல்ல விதமாக தான் முடியும், மேக்ஸிமம் எல்லா படமும் அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு சோகமான படம் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வந்து அது முடிகிறப்போ வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் வந்து அந்த படம் முடியும். அப்படி பார்க்குறப்போ எனக்கு தோணும், பரவாயில்ல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அந்த அவருக்கு வந்து அந்த ஹீரோவோ யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ இருக்குது, அவங்க அதுலேருந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துருக்காங்க, ஸோ வந்து நம்மளால் ஏன் முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணும். சரியா, என்னாலையும் முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் மக்களே. சரியா, அதை மட்டும் நம்பி நான் இனி ஒரு மூணே விஷயம், என்னால் முடியும் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒன்று, ரெண்டு நான் தப்பு பண்ணுவேன். சரியா, நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், நான் தப்பு பண்ணுவேன், ஆனால் அந்த தப்பை என்னால் நான் தப்புனா அதை என்னால் திருத்திக்க முடியும், நான் அடுத்த தடவை அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்கணும். அதே மாதிரி மூணு, எனக்கு நான் இந்த டைம் அதான் நேற்று சொன்னேன்ல டைம், சரியா நான் டைமை இப்படி தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு இந்த ஷெட்யூல் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், என் லைஃப்பில் என் லைஃப் இப்படி தான் இருக்கணுன்றத நான் ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் செட் பண்ணி நான் படிச்சுட்டு இருப்பேன், ப்ரிப்பேர் பண்ணுறேன், வேலைக்கு போகிறேன், ஏதோ ஒன்று. சரியா, என் டைம் செலக்ட் பண்ணி டைமை நான் ஃபுல்லாக ஷெட்யூல் பண்ணி தான் நான் என்னோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறேன். இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் மக்களே. சரியா, மற்றபடி எதுவும் யோசிக்காதீங்க, ஐயோ அவங்க இப்படி சொல்கிறாங்களே, இவங்க இப்படி சொல்கிறாங்களே சார், நான் எங்களை வீட்டில் யாருமே நம்ப பண்ணுறாங்க சார், எங்களை யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க எங்களை, நாங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, நாங்கள் என்னமோ தப்பு பண்ணுற மாதிரியே சொல்கிறாங்க அப்படின்னு அதான் சொல்கிறேன்ல. இது வந்து நீங்கள் அடுத்து இந்த தப்பு பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் கொடுக்குற டெடிக்கேஷனும் நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட்டும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டால் நம்ம அப்பா அம்மா செஞ்சுக்கலாம். சரியா, மேபி நிறையா பேர் இருக்கும் அந்த சுச்சுவேஷன் வந்துருவாங்க, அந்த ஏஜ் வந்துடும். ஸோ பொண்ணுங்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அடுத்த பேச்சு வந்துடும், அதே மாதிரி பசங்களாக இருந்தால் இன்னும் வேலைக்கு போகலான்னு ஒரு பேச்சு வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு எஃபோர்ட் போடுறீங்க, நீங்கள் இந்த இதுக்கான ஒரு எஃபோர்ட் போடுறீங்க, இந்த இதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த இதுக்கான ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட லைஃப் டைமில் இந்த இடத்த நீங்கள் ஒதுக்குறீங்க இந்த விஷயத்துக்காகன்றது நீங்கள் போடுற எஃபோர்ட் மூலமாக ஹார்ட் ஒர்க் மூலமாக உங்களை பெற்றவங்களுக்கு தெரிய வந்துடும்.
ஸோ அவங்க அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து சப்போர்ட்டை வந்து நீங்கள் தான் கிரியேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க, உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட்டையும் வச்சு தான் உங்களுக்கு சப்போர்ட் வரும் மக்களே. ஸோ அதை பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க, சரியா, எதுலேயும் தப்பு பண்ணாதீங்க, ரெகுலராக படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா. இதுதான் மக்களே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அதான் மறுபடியும் மொதல் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் கண்டென்ட்டோ ப்ராப்ளமோ எதுனாலும் சரி, இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும், எதாவது கொண்டு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கேட்டு பார்த்து திருத்திடுறேன், சரியா மக்களே. ஓகே மக்களே, போயிட்டு வரேன். இதை மட்டும் தான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி மக்களே, போயிட்டு வரேன், பாய்.